கண்ணு அசையுதுமா? எஸ் டாக்டர் கமலா ஸ்பீக்கிங். டாக்டர், தேவியோட கண்ணு அசையுது பார்த்தோம். அப்படியா? ஆமா டாக்டர். கால் ஆல் தி டாக்டர்ஸ். முக்கிய செய்தி. 25 வருடங்களாக கோமாவில் இருந்த தேவி என்பவருக்கு இன்று அதிகாலை நினைவு திரும்பியது. நாங்க தேவிய பார்க்க முடியுமா? நிச்சயமா. நினைவு திரும்பி இருக்கு. பாட வேண்டிய வயசெல்லாம் கோமாலேயே கழிஞ்சிருச்சு. இனிமே அந்த நினைவு திரும்பி என்ன பிரயோஜனம்? அவங்க என் கூட படிச்சவங்க. இங்க காலேஜ் பீரியட் அவங்க கோமாவில் போனாங்க. ஹலோ, பாஷா பேசுறேன். பாஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டிவியில நியூஸ் பாத்தியா? பாத்தேன்டா. தேவியை பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டேன். நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. சரி. ஹலோ சார், திருச்சி கலெக்டர் மணிவண்ணன் பேசுறாரு. மணி, தேவியை பார்த்தேன். சந்திரன் கால் பண்ணானா? சந்திரனை கிளம்பி சென்னைக்கு வர சொல்லிட்டேன். நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு ப்ரோக்ராம் என்னன்னு சொல்றேன். நீ லீவுக்கு அப்ளை பண்ணிடு. ஓகேடா. குட் ஈவினிங் சார். இந்தாங்க டிக்கெட். ட்ரெயின் 40 நிமிஷம் லேட். சந்திரன், உங்க ஃப்ரெண்டு தேவியை ஊர்ல பார்த்ததும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே. ஏ ரங்கமன் மியூசிக் தான் சூப்பர் ரா. எனக்கு இவன் தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஹரிஸ் தாண்டா சூப்பர். உலகம் நம்ம கையில இருக்கு, கவலை நம்ம பாக்கெட்டு எதுக்கு? நமக்கு இங்க வேலியும் இல்ல, ஜாலிடா கண்டபடி செய்யணும் செலவு. காசு மழை பொழியணும் இரவு. கண்ணீடம் கடலைய போட்டு கலக்குடா. ஆசைகளை அனுபவிச்சா தப்பு இல்ல. மனசுக்குள்ள மறைச்சு வச்சா ஒரு நாள் உனக்கு பிடிச்சிடும். கிறுக்கு 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 பானமும் பூமியும் சிறுசு. ஃப்ரெண்ட்ஷிப்பே உலகத்தில் பெருசு. நட்பு தான் கிடைச்சவன் எவனோ குரோர்பதிரா.
அவுட்டிங்க நாங்க டைனாமிக் பவர் நாங்க ஒரு நிமிஷம் என்ன நீ கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லவா என்ன வழி தினமும் கட்டு புல்லு சாப்பிடு கண் நல்லா தெரியும் எப்படி சொல்ற புல்லு சாப்பிட மாட்டு கண்ணாடியா போட்டுருக்கு சரு என்ன ஆளு பிரசவ ஆஸ்பத்திரி வழிய நின்னு துடிக்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏய் சும்மா ரெடி சரு நான் கேக்குறேன் என்ன சந்திரன் ஏதாவது பிரச்சனையா உங்க வேலையை பாத்துட்டு போறீங்களா நம்ம கூட படிக்கிறவன் டென்ஷன்ல இருக்கானே என்னனு கேட்டோம் யார் சொன்னா நான் டென்ஷன்ல இருக்கானே இதோ இவ சொன்னா ஏய் நான் இல்ல நான் சொல்றேன் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசுல இளையராஜா கேசட் வாங்கிட்டான் மணி பணம் தரேன்னு சொல்லிருக்கான் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட இருக்க நான் என்ன தரவா ஒண்ணு வேணாம் பிரஸ்டீஜ் பாக்குறாரடி மணி ஏன்டா இவ்வளவு லேட் மணி ஃபீஸ் கட்டணும் காசு குடுறா ஏய் பாடி என் பிரச்சனை கொஞ்சம் பாருடா மணி ஃபீஸ் கட்டணும் காசு குடுறா டே மணி 16 வயது நிலை சப்பானி மாதிரி ஆயிட்டா சந்தைக்கு போகணும் காசு குடுன்னு கேக்குறான் சீக்கிரம் காசு குடு Establishment of British power in India. Various wars were fought between the India and English East India Company. The war with Bengal was started with the Battle of Plassey and ended with the Battle of Buxar. The Governor of Bengal was raised to the position of the Governor General, helped by the Council of Four Members, and any decision would require a majority Chandra, vote. Chandra, pa, fees kattitiya? Kattitan. Rasid engitta kattitane. Patta cassette vaangniya ma? Huh? Ilaiyaraja appada cassette vaangniya? கேசட் கடைக்காரரே சொன்னார் இல்ல ஃப்ரெண்ட் தான் வாங்கிட்டு சொன்னா போய் சொல்லாத எங்க நம்ம சந்திரனா காலேஜ் காம்படிஷன்ல பாட செலக்ட் பண்ணிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூட்டமே பாடுது பிச்சை எடுக்கிறதுக்காக அவனை ஒழுங்கா படிச்சு ஏதாவது நல்ல வேலைக்கு போற வழியை பார்க்க சொல்லு நம்ம குடும்பம் ஒண்ணு சங்கீத குடும்பம் கிடையாது டேய் நான் கேட்டது குடும்பம் சொல்லு கேசட் வாங்கினே இல்லையா இல்லப்பா வாங்கல என்னடா இதெல்லாம் பொய் சொல்லாத எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் இடிய வளர்ந்துட்டோங்க திமுறா இப்ப தாண்டா உனக்கு மீசம் முளைச்சிருக்கு எனக்கு நரைச்சிருக்கு ஏன் அனுபவத்தை வச்சுதான் உன் வாழ்க்கை அமையணும் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆறீங்க உங்களுக்கு பிபி வேற இருக்கு எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண வேண்டாம் சொல்லு அவன் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான் பாக்கணும் நீ பாடு பேரி ஃபங்க்ஷனுக்கு என்ன பாட்டு பாடலாம் எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு அப்போ சிட்டுக்குருவி இல்ல நீ இளையராஜா பாட்டு பாடு சரு எம்எஸ்வி தான் பெஸ்ட் நீ அவர் பாட்டு பாடு சரு இளையராஜா தான் பெஸ்ட் நீ அவர் பாட்டு பாடு யார் பாட்டையாவது பாடுங்க ஆனா நம்ம காலேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும் சரு நீ இளையராஜா பாட்டு பாடாத எங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடு தேவையில்லாத சண்டடா சந்திரா நீ பண்ணதும் தப்புதான் சாரிடா தேவி நீ அடிச்சதுனால அவன்
அம்மா, காம்படிஷன்ல நீ என்ன பாட்டு பாட போற? நான் பாடுறதாவே இல்ல, நீ பாடி பிரைஸ் வாங்கு. இந்தாமா, இதை கொண்டு உள்ள வை. நீ எப்ப வந்த? இப்பதான் சார். சார், எப்படியாவது இளையராஜா மியூசிக்ல ஒரு பாட்டு பாடணும். நீ முதல்ல ஒழுங்கா பாட கத்துக்க. சந்திரா, சந்திரா, நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. ஏண்டா வண்டி என்ன சொன்ன? பாடத்துல சின்ன சந்தேகம், சந்திரனை கேட்டு வந்துடுறேன். பாடத்துல உனக்கு சந்தேகம், அதை நீ என்ன நம்ப சொல்ற? அப்பனை ஏமாத்திரமாக ஒரு நாள் உருப்பட்டதே கிடையாது. சந்தேகப்படுற அப்ப நிம்மதி வாழ மாட்டான். எனக்குன்னு வந்து சேர்ந்துச்சு பாரு. சந்திரா, என்னடா நீ தேவி அடிச்சல? அந்த விஷயம் மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை தேடிட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்ல. பசங்க ரொம்ப வேகமா ஓடுறாங்க, நீங்க போங்க. அண்ணன் கேட்டார்னா அருவ மாத்த போயிருக்குன்னு சொல்லுங்க. பூச்சி வாங்கறடே. ஏய், நீ இங்கதான் இருக்கிய? உன்னை காலேஜில் அடிச்சானே, அவன் கை எடுக்கதான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை ஒண்ணு பண்ணாதீங்க. தேவி, அவனை என்ன பண்ணு சொல்லு, வெட்டவா குத்தவா? நான் சொல்றதை நீங்க கேப்பீங்களா? கேப்பேன், ஆனா சரிதான் வேணாம்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். சந்திரனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. இப்பயே அழுற, உன் கூட படிக்கிறவனுக்கு சொல்லிவி, உன்னை தொடர உரிமை இந்த பாண்டியன் மட்டும்தான் இருக்கு. டேய், வாங்கடா. மாமி, என்னடி அப்பா சாயங்காலம் வெளியில போறாரா? சந்திரனை இப்பவே பாட்டு கிளாஸ்க்கு வர சொன்னாரு. மெதுவா பேசுறி, அவன் பாட்டு கத்துக்கிறது அவங்க அப்பாவுக்கே தெரியாது. உங்க பையன் எஸ்பிபி மாதிரி பெரிய ஆள வருவான், அப்ப மாமா என்ன பண்ணுவாரு? நீ சொல்ற மாதிரி என் பையன் ஆயிட்டானா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். உங்க பையனை தான் கேட்பேன். வீட்டை எழுதி கொடுன்னு கேட்க போது. அப்படி எல்லாம் கேட்டாத, அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. அதை கேட்க மாட்டேன் மாமி. டேய், அரிசி சாப்பிடாதரா? உங்க ரெண்டு பேர் கல்யாணத்திலயும் நல்லா மழை பெய்ய போகுது. என்ன மாமி சொன்னீங்க? உங்க ரெண்டு பேர் கல்யாணத்திலயும் நல்லா மழை பெய்ய போகுதுன்னு சொன்ன. ஏய் சந்திரன், முழுக்க குடுறி? வேணா. ஏய், நீ சாப்பிட்டா அவ சந்தோஷப்படுவா. சும்மா ரெடி. முத்தமிழே, முத்தமிழே, நீ வருவாயா? முத்தைதழ் முடியும் வரை உதை தருவாயா? நான் உன்னை சந்தித்தேன் அந்த கணமே, நான் என்னை சந்தித்தேன் தினமே. காற்றை கொஞ்சம் நில்லு, காதல் உலகம் செல்லு. நீ
கனி நெல்லிருக்க முதல் கனி அதை மெல்ல ருசிக்க சங்கீதம் இல்லா சத்தங்களோடு சரசமும் இரவினில் நடக்க இதை இவளே தருகிறாள் தினம் சுகமாய் தோற்கிறாள் முத்தமிழே முத்தமிழே நான் வருவேனே முத்தைகள் முடியும் வரை என்னை தருவேனே நான் உன்னை சந்தித்தேன் அட அந்த கணமே நான் என்னை சந்தித்தேன் தினமே காற்றே கொஞ்சம் நில்லு காதல் உலகம் செல்லு இரு காதல் நெஞ்சின் கதையை சொல்லு முத்தமிழே முத்தமிழே நீ வருவாயா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருட கல்லூரி ஆண்டு விழாவை சிறப்பா நடத்தலாம்னு கல்லூரி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு அந்த விழா சிறப்பா நடத்துற பொறுப்பை நமது கல்லூரி சேர்மன் ரமா அவர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது திவ்யா என்னது லவ் லெட்டர் இது கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்துரு நான் அம்மா லவ் பண்ணல உன்னதா லவ் பண்றேன் செருப்போல அடிப்பேன் இந்த செருப்படி உனக்கு தேவையாடா பத்து ரோஜா பூ பறிச்சா ஒரு முள்ளு குத்ததான் செய்யும் பத்து புழுகு ரூட்டு போட்டா செருப்படி வாங்கிதான் ஆகணும் அப்பப்ப வரும் இந்த விழா 7 நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டாடுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் சிறப்பான இசை கச்சேரி யாரோட இசை கச்சேரின்னு தெரியுமா மியூசிக் டைரக்டர் இளையராஜா நான் ரமாவோட கிளாஸ்மேட் அவங்கள பாக்கணும் ரமா ஏ சந்திரு நான் இளையராஜா கச்சேரியில ஒரு பாட்டு பாடணும் அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே உன்னை பாட வைக்கணும்னு ஒருத்தர் சொல்லியாச்சு யாரு உனக்காக என் உயிரையே எடுத்துட்டா நான் ஆர்கனைஸ் பண்றேன் காலேஜ் பேரை காப்பாத்து நிச்சயமா நம்ம போயிட்டு வந்ததுல கச்சேரியே முடிஞ்சிடும் ஏய் நான் கார்ல தான் வந்திருக்கேன் வாங்க போய் பாத்துட்டு வந்துருக்கேன் சரிடா வா நாங்க சந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு பூட்டி இருக்கு அவங்க சந்திரனோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்காங்க 1 2 3 1 2 3 ரமா 10 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனை பாட கூப்பிடுறேன் சொல்லிருக்காங்க ரெடியா இருக்க சொல்லு ரமா சந்திரன் இன்னும் வலியே ஏய் என்னடா ஆச்சு அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்ச பிறகு பாடட்டும் ஆடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்பா நான் போணும்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போணும் டேய் உனக்கு அப்பா முக்கியமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாடா அப்பா நான் போறேன்ப்பா எனக்கு பாட கட்டிட்டு பாட போடா அப்புறம் எனக்கு வந்து ஒப்பாரி பாடா ஒப்பாரி போ அப்பா ஹார்ட் அட்டாக் டா டேய் டாக்டர் என்னடா சொன்னாரு டேய் சொல்றா டாக்டர் என்ன சொன்னாரு கரெக்ட் டைம்ல வந்ததனால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொன்னாங்களா இப்பொழுது உங்கள் கல்லூரியில் படிக்கும் ஒருவர் பாட போகிறார் சந்திரன் அவங்க வரலையே அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல போ சரு போ தவறாம சாப்பிடுங்க நிம்மதியா இருங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க சந்துரு அப்பாவுக்கு கோபம் வராம நடந்துக்க சார் கொள்ளி போடுறதுக்கு ஒரு மகன் வேணும்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா எனக்கு சாவே மகனால வருதுன்னா
நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் சார். எமோஷன் ஆகாது. அம்மா நான் காலேஜ் போறேன் நித்துறேன், என்னதான் வேலையில சேர்த்துட சொல்லு. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, ஆனா அதை உங்ககிட்ட காட்டதாண்டா தெரியல. வேணே இத வரேங்க. எனக்கு என்னமோ நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் நடக்காது எனக்கு தெரியும். வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. உங்களை ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்க முடியாம போச்சு, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. இவர் எங்க சீஃப் ஆபீசர் மிஸ்டர் வைத்தியநாதன். ஃபேமிலி வணக்கம். உங்க ஹெல்த் கண்டிஷனை வச்சு உங்க பையனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த வருஷம் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே ரயில்வே வேலைக்கு சேர்ந்துடலாம். அவரும் உங்கள மாதிரியே டிடி ஆயிடுவாரு. என்ன சந்திரன் நீ என்ன சொல்ற? அப்பா ஆசைப்பட்டபடியே வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். தப்பா எடுத்துக்கலைன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க சார். என் பொண்ண உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ என் பையனுக்கு எதுவுமே பண்ணாம போறமோ நினைச்சு பயந்து, அதே அட்டாக்கால என் பையனுடைய லைஃப் செட்டில் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சரோ இதுல இளையராஜா கேசட்டுகள்லாம் இருக்கு, இனிமே உனக்கு இது யூஸ் ஆகும். என்னமோ சொன்ன நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும்னு. நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரோ நான் உனக்கு கேட்கவா? கேளு. நீ என்ன லவ் பண்ணியா? சந்திரன் உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு சார். டேய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா ஆர்கனைஸ் பண்ணிருக்க? சந்திரா நம்ம எல்லாரும் முதல்ல கிளம்பி திருச்சிக்கு மணிக்கிட்ட போறோம். ஃப்ளைட் டைமிங் நம்மளுக்கு ஒத்து வரல, அதனால ரெண்டு வண்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வண்டி அங்க இருக்கு. சரோஜா வீட்ல சன் டிவி ஷூட்ல இருக்காங்க, நீ கிளம்பி அங்க போயிடு. நான் ரேவதியை கூட்டிட்டு வந்துடுறேன். ரேவதி எப்படா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்தா என்னடா இது? பசங்களுக்கு. எதுக்குடா? சிக்கடா. தேங்க்ஸ்டா. ம் பாஷா. ஆ உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன், அதை பாரு. சரிடா. ம் பாஷா என்ன என்னடா பிரச்சனை? நம்ம காலேஜ் சயின்ஸ் குரூப்ல ரேவதினு ஒரு பொண்ணு சேர்ந்தா இல்ல? ஆமா. அவளை பார்க்க போயிருந்தேன். அந்த ஏரியா பசங்க இங்கேயே வந்து என்ன பிடிச்சி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன், அவன் ஆளுங்களை சேர்த்து துரத்த ஆரம்பிச்சிட்டான், எஸ்கேப் ஆயிட்டேன். தப்பு பண்ணிட்டியா பாஷா? தைரியமா நீ உதவி வாங்கிருக்கணும். பரிதாப போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. எல்லா ஏரியாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கு காரணம் எல்லா ஏரியாலும் உதவி வாங்கிருக்கேன். ஏய் உதவி வாங்கிட்டு பெருமை வேற. பாஷா எந்த ஏரியாடா அந்த பொண்ணு? பசுமலை. அந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. நாளைக்கு காட்டுறேன். என்னதான் பொண்ணு கலரா இருந்தாலும் அவங்க நிழல் கருப்பு தான், அது கலர் ஆகாது. அப்ப அப்ப வரும்.
அவ வீடு தேடி போனதுக்கே உன வீடு கட்டி அடிக்க வந்துட்டானுங்க. உனக்கும் அப்பப்ப வருது. அவளை பார்க்க போனா அந்த ஏரியா பசங்க பிரச்சனை பண்ணுவாங்கடா. அந்த ஏரியால பஞ்சாயத்து பண்ற பெருசு எனக்கு தெரியும். அவரை போய் பார்க்கலாம். அவங்க ஏரியால இருக்கிற பசங்க எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்களை லவ் பண்ணும்போது நாங்க எதுவும் செஞ்சது இல்லைங்க. பாஷா ஏரியால உள்ள பொண்ணை லவ் பண்றான். பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ணன் வாக்கு கொடுத்துட்டு நீ ரெண்டு குரூப்பும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுனே. அந்த அளவு ஒரு குத்து குத்து சொல்லுங்க. திறந்து வச்ச காக்கா ஒண்ணு இந்த எலிய முழுங்க பார்த்தா சரியா. புட்டு நான் தின்ன தரியா கிட்ட நீ பேசாத தவறவா கிட்ட வந்து நிக்காதையில் தினமும் நீ வந்தாயே கனவில் உன் விரலும் பொறச வெள்ளி திரையாச்சு என் கண்கள் ஒன்னாலே அங்கே உன் உருவம் அசைய தாந்தர பாயா கடக்கே கட்டி கொள்ள காலம் இருக்க பொட்டாப்புள்ள குடும்ப சிக்கச்சான் சிக்கச்ச சிக்கச்சா சிக்கச்சான் சிக்கச்ச சிக்கச்சா சிக்கா 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 உடுத்தும் ஆடைக்கும் உசுர நீ தந்தாயே காய்க்கும் சேலப்பு அடியே உன்னுடைய கண்ணிரண்டும் பேசுதடா என்னுடம்பு எங்கெங்கோ தொட்டு தொட்டு கோச வைக்கிறடா மின்சாரம் உற்பத்தி செய்வோமா உலகில் மின் வெட்டு குறைய அடமும் சம்சாரம் ஆகின்ற ஒரு நாளில் கேட்டால் தருவேனே நிறைய ஏண்டி என்ன சுத்தா விட்ட ஏன நீயும் ஆசைப்பட்ட நீ போட்ட கரும்பு நான் திங்க கிட்ட நீ வாடா வந்து நொறுக்கு பட்டப்புள்ள பட்டப்புள்ள குடும்பா ஒட்டிக்கிட்ட ஒட்டிக்கிட்ட அட புள்ளி வச்சமான ரெண்டு துள்ளுங்காடு வேட்டையாட நீயும் வரையா அடி வாய திறந்து வச்ச காக்கா ஒண்ணு இந்த எலிய முழுங்க பார்த்தா சரியா ஒரு
என்னடி பாஷா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த கடைக்குள்ளேயே வந்துட்டான். என்ன வாங்க போறான்னு பாப்போம். போ சொல்லிட்டு வா போ. சரிண்ணே. ஏய் நம்ம அண்ணி வாங்குறதுக்கும் காசு வாங்க கூடாது புள்ள. அண்ணன் வீட்டுக்கு அனுப்பு. மீறி காசு வாங்கினா குடும்பத்தோட கடை விட்டுதான். புரியுதா அண்ணி? வரட்டா அண்ணன் ஒரு வாட்டி பாருங்க. பாண்டியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? வீட்டுல என்ன முடிவு பண்றாங்களோ அதான் என் முடிவு. நான் கூட அப்படித்தான். எங்க அப்பா யார சொல்றாரோ அவருக்கு தான் கழுத்து நீட்டுவேன். இப்ப நீ சொன்னது எனக்கா இல்ல பாஷாக்கா? பாய்க்கு தான். போலீஸ்காரனா? நீ தூங்கும் போது புலி எழுப்பினாலும் அப்ப உனக்கு தான்டா போலீஸ்காரன் பொண்ணு. பாத்துக்கோ. ரேவதியோட அப்பாவை கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாடா? உங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு? ப்ளீஸ் கூப்பிடு அப்பா. யாருமா அது? நான் சொல்றேன் சார், என் பேர் பாஷா. நான் உங்க பொண்ணு ரேவதி கூட படிக்கிறேன். நீங்க போலீஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அம்மா அக்கா குடும்பத்தோட ஊர்ல இருக்காங்க. எனக்கு போலீஸ்ல சேரணும்னு ஆசை. உனக்கு என்னென்ன தெரியும்? நல்ல சமைப்பேன் சார், அதுலயும் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன். நான் போலீஸ்ல ஸ்போர்ட்டே ஆகணும் சார். நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன். ஒரு நல்ல போலீஸ்காருக்கு அடையாளம் நீங்க தான் சொன்னாங்க. உங்களை என் குருவா ஏத்துக்கிட்டேன் சார். உங்க மூலமா போலீஸ்ல சேர ஆசைப்படுறேன் சார். எந்திரியா சார், நீங்க என்ன போலீஸ்ல சேர்த்து விடுவேன் சொல்லுங்க சார். முதல்ல எந்திரியா எந்திரே. உன் பேர் என்ன சொன்ன? பாஷா சார். இந்த பார் பாஷா, போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டா தானே சார் ஆசைப்பட்டது கிடைக்கும். போலீஸ்ல சேர்றதுக்கு சில தகுதிகள் வேணும். அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ போலீஸ்காரன் ஆகுறது உன் கையில தான் இருக்கு. நீங்க எனக்கு வாத்தியாரா கிடைச்சதால நிச்சயமா நான் பாஸ் ஆயிடுவேன் சார். நாளையில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். காலையில 5 மணிக்கு வந்துடும் சார். எத்தனை மணிக்கு சார்? விடிய கால 5 மணிக்கு. பாஷா 11 மணி ஆகுது, எந்திரா பாஷா. என்ன 5 மணிக்கு எந்திரிக்க யோசிக்கிறியா? இல்ல சார், நான் தினம் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். அப்ப 4 மணிக்கே வந்துரு. ரொம்ப சுறுசுறுப்பா. Thank you.
இப்பதான் பல்லைய வளர்க்கற உங்களை படிக்கணும் தானே, காலை இருந்து என்னமா ஓட்டுறான் பாரு. அவன் எதை ஓட்டுறதுக்கு இதை ஓட்டிட்டு போறான்னு ஓட்டுறவனு தான் தெரியும். புரியலையே, இன்னும் படிக்கவே இல்லையாப்பா. திருக்குறள் என்ன படிப்போ என்ன குரலோ. அப்புறம் பாஷா, நாளைக்கு 100 குடம் தண்ணி எடுக்கணும், கிளம்பு. இன்னைக்கு 100 குடத்தை 42:39 முடிச்சிருக்க. நாளைக்கு இதை 30 முடிக்கணும். அப்புறம் நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் வந்துரு. 3 மணிக்கா? எஸ், 3 o'clock. இங்கே படுத்துக்கவா சார்? நாட் அலவுடு. வருது சார். போதும், காலை கீழே இறக்க. மயக்கம் வராம இருக்கிறதுக்கு இனிமே நீ சோறு சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடும். சார், என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. போலீஸ் வேலையா சோறா, நீயே முடிவு பண்ணிக்க. டார்ச்சர். டிஃபன் ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டேன்பா. அவனுக்கு எதுவும் கொடுத்துறாத. தேவதி, நான் உனக்காக தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். அது எங்க அப்பாவுக்கு தெரியணும், தெரிஞ்சு அவரை ஓகே சொல்லணும். மாத்திரை போடு, வழி போயிடும். பாஷா, லவ்ங்கிறது பணம் வர மாதிரி, ஏர்னா நொங்கு, வீந்தா சங்கு. அப்பப்போ வரும். உனக்கு வலி போச்சா இல்லையா? இல்லடா. இவன் புடிச்சா எப்படிரா போகும்? ஆனா இந்நேரம் ஆள் வந்து புடிச்சிருந்தா வலி வந்து போயிருக்குண்டா. கரெக்டா, நல்லா வாயில வருது. வேணாம் பாஷா, நாளைக்கு ரேவதிக்கு கட்டடி, புது படம் ரிலீஸ், நாம எல்லாரும் போறோம். ஐயோ, நாளைக்கா? முடியாது, நாளைக்கு ரேவதியோட பர்த்டே. பிரியாணி நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். நீ அப்புறம் ஆட்டைய படுத்துக்க, ஆட்டை பலி கொடுக்க போற. காதல் ஒருத்தன என்னெல்லாம் பண்ணது பார். நாளைக்கு படம் வேணாம், பாஷா செய்யற பிரியாணி சாப்பிட எல்லாரும் போவோம். உங்க கூட படிக்க வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றான். பிரியாணினா இவ்வளவு சந்தோஷமா? ரேவதி, எங்க அப்பா அடுத்த வாரம் கட்சி வேலைகளுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. பாஷாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பா. நீதான் ரேவதி, டிஃபன் கறியில கொஞ்சம் பிரியாணி கட்டுமா? நானும் பாஷா ஒரு இடத்துக்கு போனேன். ஓகே சரிப்பா. பாஷா, இதுல புது துணி இருக்கு, போட்டு வா. போட்டு வா, போப்பா. எல்லாம் வச்சிட்டியாமா? ஆ. யோ,
உருது மாப்பிள மாதிரி நல்லா தயா இருக்க. உட்காரு. நான் ஓட்டுறேன் சார். நான் ஓட்டுறேன். உட்காரியா சார்? நான் உட்காரியா? சரி சார். வரமா. பாஷா சாப்பாடு எடு. தலைவாரிக்க சார். கமிஷனர் பார்க்க போறோம். தலைவாரிக்க. சரி சார். பொண்ணோட பிறந்த நாள் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு சார். போடுப்பா. பையன் யாருன்னு சொல்லல. பேர் பாஷா. ஏய் மட்டன் எடுத்து போடு. பையன் யாருன்னு சொல்லுப்பா. முதல்ல சாப்பிடுங்க சார். பிரியாணி ரொம்ப பிரமாதம். பிரியாணி அவன் சார் பண்ண. இப்போவாது பையன் யாருன்னு சொல்லுப்பா. இவன் என் பையன் சார். பையனா? ஆமா சார். கணேசனுக்கு பாஷான்ற பையனா? உனக்கு ஒரு பொண்ணு தானையா? பையன் எப்படி? ஒருவேளை வேற ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இந்த பையன் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தான். சின்ன வயசுலயே அப்பா இழந்துட்டான். என் பொண்ணு பெத்து போட்டு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. சின்ன வயசுலயே அவளும் தாய்ப்பாசம் இல்லாம வளர்ந்துட்டான். நான் என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் ஒரு அம்மாவோட பாசத்தை என்னால கொடுக்க முடியல சார். பாஷாவும் அப்பாவோட பாசம் இல்லாம வளர்ந்துட்டான். அதோட வழி வேதனை எனக்கு தெரியும் சார். பிள்ளைகளுக்கு பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை. எதிர்கால வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவோட கடமை சார். நான் பாஷாவுக்கு ஒரு அப்பாவை இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் செத்த அவன் தான் சார் கொல்லி வைக்கணும் சார். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை சார். என் பையனுக்கு போலீஸ்ல ஒரு வேலை வேணும் சார். பிளீஸ் சார், என் பையனை போலீஸ் ஆக்கி பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் சார் ஏற்பாடு பண்ணி தரணும். நிச்சயமா பண்ணி தரையா. எழுந்துரு. நாம வேணா போய் ரேவதி அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? இவன் காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான்டா. அவங்க அப்பா செத்துருவாரா? அப்ப இவன் என்ன ஆவா? டேய், யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஷா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன்டா. மறக்கிற சக்தியை கடவுள் நமக்கு அதிகமாவே கொடுத்துருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, பாஷாவை எங்க அப்பா தான் சொந்த பையன் மாதிரி பாக்குறாரு. நான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கவா? வேண்டாம், எங்க அப்பாவோட ஆசைய நான் கெடுக்க விரும்பல. பாஷா வந்திருக்கான். நாங்க போனா அழுதுருவேன். என்னன்னு நீயே கேளு. அவன் உங்ககிட்டதான் பேச வந்திருக்கான். போடி போ. இந்த பையில இருக்கிறதெல்லாம் உன்னொடுத்துதான். தேவதி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. என்ன உறவு முறைதான் மாறி போச்சு. நான் நிச்சயமா கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பேன். ஹாய் அங்கிள். ஹாய் விஜய். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமா அங்கிள். ஓகே விஜய், பார்த்து போயிட்டு வா. பாய். பாய். வாங்க பாஷா. உங்க தங்கச்சி தான் சுகர் மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் உங்க கூட படிச்ச தேவிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அத எல்லாரும் பார்க்க போறோம். ரேவதி சொன்னா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் போன உடனே போன் பண்றேன். நான் வரேன். அப்பா எங்க? உங்க ஃப்ரெண்டு தேவிய டிவியில பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சியா? 25 வருஷமா நினைவில்லாம படுக்கையில. என்ன வாழ்க்கையா? பழச நினைச்சா அழுகதே வரும். நாளைக்கு நடக்க போற நினைச்சோம்னா பயந்தே வரும். அதனால வாழ்ற நேரத்துல சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த பொண்ணு அப்படித்தான் வாழணும்.
வேணா நீங்க போய் அந்த பொண்ணை பாருங்க, அப்பதான் அந்த பொண்ணு மனசுல தெம்பு வரும். ஆமாப்பா. அப்பா வேலைக்காரமா தினம் சமைச்சு வச்சிரும். அப்புறம் முதல்ல நீ போய் பாருமா, நீ எத்தனை நாள் பழிய போட்டிருக்க? ஒரு வாரம். கேட்கணும்னு நினைச்சேன் சந்திர. நீங்க எப்படி பாடகி ஆனீங்கன்னு சொல்லுங்க. நான் பாடகி ஆனதே ஒரு விபத்து தான். என் காலேஜ்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இளையராஜா சாரோட கச்சேரி நடந்தது. அதுல பாட வேண்டிய சந்திரன்ற ஒருத்தரால அங்க வர முடியல. அதனாலதான் நான் பாடினேன். அதை கேட்டுதான் இளையராஜா சார் எனக்கு சினிமால பாட வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்டர்வியூ. போயிட்டு வரேன் மேம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அநியாயத்துக்கு முடி கொட்டிடுச்சு. தண்ணி சரியில்ல. ஓ, பசங்க என்ன பண்றாங்க? பெரியவன் பேர் இளையராஜா, டிகிரி முடிச்சிட்டான். சின்னவன் பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கான். உங்க பசங்க? ஒரே பொண்ணு, பேரு சாதனா. மியூசிக்ல டிகிரி முடிச்சிட்டு ஏஆர் ரஹ்மான் மூலமா பெரிய சிங்கர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இப்ப பாபுவோட கிளினிக் போனும். போலாம். இந்த மருந்தை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர், இந்த மருந்தை சாப்பிட்டா என் வைஃபோட சந்தோஷமா இருக்க முடியுமா? பகல்ல இந்த மாத்திரை போடுங்க. ராத்திரி டாக்டர்? மாத்திரைய போடாதீங்க. ஓகே டாக்டர். சார். ஆ சீனு, ஒரு வாரத்துக்கு கிளினிக்க டாக்டர் பர்னி பாத்துப்பாரு. நான் வர ப்ரோக்ராம போன்ல சொல்றேன். தேவி பாக்க ஊருக்கு போறீங்களா சார்? தேவி மட்டும் இல்ல, என் செட்ல எல்லாரையும் பார்க்க போறேன். மல்லிப்பூ வாசனை மூக்க தொலைக்குதுடா. சிங்கப்பூர்ல வாங்க அந்த மல்லிகைப்பூ சென்ட சட்டையில போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? இவங்க கூட எல்லாம் பழக்கமே வச்சுக்காத. அண்ணா காலேஜ் இறங்க. போயிட்டு வரேன். சரி பாபு. ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்தாச்சு. இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சு யாரா? தெரியலையே. ஏண்டா? அவன் மட்டும் எங்க கிட்ட செத்தாண்டா. அவன் யார் சார் கடைசி? வேற யாரு, எப்பவும் போல பயணிதான். நீ எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வர? டாவடிக்கு சார். எப்படா பாஸ் பண்ண போற? நீ வித்தடிக்கு விட்டா பாஸ் பண்ண போற? இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி செட்டில் ஆவ? நீ வசதியா மாமனா கிடைச்சா செட்டில் ஆயிடுவேன். கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அட்வைஸ் போதும், சிட் டவுன் சொல்லுன்னு அர்த்தம். சிட் டவுன். தேங்க் யூ சார். பாபு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சார். அவன் வீட்டுலயே ஒரு டீச்சர் வச்சிருக்கான், அவங்க நல்லா கத்து கொடுக்குறாங்க. இல்ல சார், அவன் கிண்டல் பண்றான். டேய், எதுக்குடா அப்செட் ஆவற? மாயனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க டீச்சர் இல்லடா. ஏன்?
பாபு காலேஜ் முடிச்சு வந்துட்டியா? தாத்தா வாடகை வாங்கிட்டு சொன்னாரு. ஓ, அப்பாவும் சித்தியும் வெளில போயிருக்காங்க, வந்ததும் வாங்கி கொடுத்துரு. அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். ஓ, கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளா வரணும் பாபு. நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? ராத்திரி மொட்டை மாடியில படிச்சிட்டு இருப்பல, நான் வரேன். என்ன சர்ப்ரைஸ் சொன்னா நல்லா இருக்கும்ல? சஸ்பென்ஸ். கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே சித்ரா என்ன கிஸ் பண்ணும் பாபு. கண்ணு மூடு. கொஞ்ச நேரம் பாபாவோட பேசிட்டு போறேன். சரி, பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, கழுவி வச்சுதான் படுப்பேன் சித்து. அவங்க டேய் பாபு, எனக்கு லவ் லெட்டர் எழுதி கூட. டேய், நீ எத்தனை லவ் லெட்டர் எழுதிட்டே இருப்ப? அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், எங்க இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். நீ லவ் லெட்டர் எழுதி பாரு. என்னோட ஏ, மூணு வடை தான் இருக்கு, இன்னொரு வடை சொல்றாங்க. பாபே, உன் வீட்டுல இருக்க கிளிக்கு நீ கூண்டு கட்டுறியா? இல்ல, உன் கூட கச்சேரிக்கு வந்தாலும் அவ அடிக்கடி என்னதான் பாத்துட்டே இருந்தான். பொய் சொல்லாதரா. பொய்ய உண்மையாக்குறதான்டா மாய. இத மடக்கிறது எவ்வளவு ஈஸியோ இதே மாதிரி அவளையும் ஒரு நாள் மடக்குவேன். முன்னாடி ஜோடிய வந்து கட்டவா. என்ன வெட்டு, என்ன வெட்டு? பாபு, என்னடாச்சு? அவ என்னடா சொன்னா? சொல்றா, என்னடா பண்ணா? டேய் சொல்றா. நான் லவ் பண்றேன். எல்லாரும் தான் லவ் பண்றோம், யார நீ லவ் பண்ற? அன்னைக்கு என் கூட கச்சேரிக்கு வந்தாங்களே சித்ரா, அவங்கள தான் லவ் பண்றேன். உன்னை விட வயசுல பெரியவங்க மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் லவ் பண்றியா? நான்
அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், உன்னால அவன் சொல்ல முடியல, அவங்க தான் சொல்றேன். இது எப்பரா லவ் ஆகும்? அவங்க உன்ன லவ் பண்றாங்களா? ஆமா. எதை வச்சு சொல்ற? என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. உனக்கு எதுக்கு அவங்க மேல லவ் வந்துச்சு? அவங்க ரொம்ப அழகு, அவங்கள எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். டேய், பேசாம இவனை மாயனை விட்டு அடிக்கவே விட்டுருக்கலாம்டா. பாபு, எனக்கு என்னமோ நீ அவங்களை செக்ஸுக்காக தான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். டேய், காதல் வேற காமம் வேறடா, உனக்கேத்த பொண்ணா பார்த்து லவ் பண்ணடா. இதோ பாருங்க, நீங்க என் மனசை கெடுக்க பாக்குறீங்க. நான் சித்ராவை காதலிக்கிறேன், யார் சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். இனிமே நீங்க என்கிட்ட இதை பத்தி பேசினா உங்ககிட்ட பேசுறத நிறுத்திடுவேன். நீ கண்டிப்பா என் லவ் லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்க போற, சக்சஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி வரேன். போ, இந்த இடமாவது அமையணும்னு மனசுல சாமியை வேண்டிட்டு போ. போ. இப்படியே தலை குடுந்தா இப்படி மாப்பிடி கூடமா? என் பையன் மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். வாழவே பிடிக்கல, நானும் உங்ககிட்டயே வந்துடுறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த மாப்பிள்ள உங்களுக்கு நல்லா இல்ல, நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது. எனக்கும் பிடிக்கல. அப்ப முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேனே, அவங்க கடமையை முடிக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை முடிக்கணும் பாக்குறேன். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு தெரியல பாபு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பாபு, நீ படிச்சு பெரிய ஆளா? அதெல்லாம் ஒருவே, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களை லவ் பண்றேன். எனக்கு நீங்க வேணும். மனசுல தப்பான என்ன வர மாதிரி பழகிட்டேனா? வேணாம் பாபு, நீ ஆசைப்படுறது நிச்சயம் நடக்காது. இல்ல நடக்கும், நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு பாபு, நீ என்ன மறந்தே ஆகணும். முடியாது, எனக்கு நீங்க வேணும். கதை எழுத வேண்டும் இருகிமையில், சுகம் பருக வேண்டும் சிறு இடையில், நகம் பறைய வேண்டும் என்னே. நகம் பறைய வேண்டும் என்னும்
பேச்சிலேதோ அனுப்பாய மோகமாயன்றே பதில் தேட மெல்லவே மெல்லவே மெல்லிசை மேலே அலைபோத சந்திர எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சாரோ? லைஃப் தான் இப்போ ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. நம்ம படிச்ச காலத்துல இருந்த அந்த சந்தோஷம் இப்போ சுத்தமா இல்லடா. கரெக்டரா? டைம் ஆச்சு போலமா. டைம் ஆச்சா? வணக்கம்மா. வணக்கம். தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வராங்க? மணிங்கிறவர் பேசினாரு, அவர் தான் எல்லாரையும் வரவழைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, தயாவும் தேவியும் மீட் பண்றது நம்ம காலேஜ்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கும் நீங்க தான் பெர்மிஷன் தரணும். பெர்மிஷன் எதுக்கு? 85ல படிச்சவங்களை திரும்ப பார்க்க போறத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஓகே சார், மத்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட போன்ல சொல்றேன். ஓகே மணி, வரேன் சார். பை. தேங்க் யூ. கலெக்டர் சார். பாபு சத்ரா மணி. உடம்பு போட்ட நீ கூட தான்டா. நான் அப்படியே இருக்கல்ல. என்ன முடியத்தான் காணோம். எப்படி இருக்கீங்க? சரோ என் பசங்க ஓன் பாட்டை தான் கேட்பாங்க. அப்படியா? சரி உள்ள போய் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் வாங்க. என்னது? சிக்கன். சிக்கனா? வேணா. ஏன்டா? நான் வெஜிடேரியன் மாறிட்டேன். ஓடுறது பறக்கிறது எதையும் விட்டு வைக்க மாட்டேடா. எப்படிடா மாறின? எல்லாம் என் ஒய்ஃபாலடா. தினம் அவளுக்கு கறி இல்லைன்னா மீன் வேணும். நாம படிச்ச அதே காலேஜ் தான். நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். காலேஜ் ஸ்டூடண்ட் ஒருத்தர் பஸ் கண்டக்டர் அடிச்சிட்டாரு, அதனால கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. கோஷம் போறதை விட்டு ஒழுங்கா காலேஜ் போங்க. உங்களுக்காக நானே ஆக்ஷன் எடுக்கிறேன். இதே மாதிரி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. அடிக்கடி இந்த காலேஜ் பசங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீ இப்ப கலெக்டரா இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் பத்தி எல்லாம் ஃபீல் பண்றீங்களோ? ஆனா நாம படிக்கும் போது நீ எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு காலேஜ் ஸ்ட்ரைக். எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்க. போ போ போடா போ. ஏய் போ. என்னடா எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. அம்மா குரூப் மட்டும் வர மாட்டேன்றாங்க. ஏய் என்ன உனக்கு தனியா வெத்தலை பாக்கி வச்சு அழைக்கணுமா? கிரவுண்டுக்கு போ. இப்ப எதுக்காக ஸ்ட்ரைக்கு? பாடிய சீவல பெரிய சுருக்கி மரியாதை. முதல்ல எல்லாரையும் கூட்டு வெளில போ. ஸ்ட்ரைக் ஆன காரணத்தை சொல்லு. முதல்ல கிரவுண்ட்ல வந்து நில்லு. ஸ்ட்ரைக் ஆன காரணத்தை அங்க சொல்றேன். இங்க சொல்லு. அம்மா மணி காரணம் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான்னு தெரியாதா? பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையா ஸ்ட்ரைக் பண்ணி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே? அது வேணாமே. ஸ்டூடண்ட்ஸோட ஸ்டடிஸ் தானே பாழ போகும். ஏய் ஒரு போட்டோ எடுத்து வந்து ரூம போட்டா. வா போலாம். ஏய் வாடி போலாம். வாடி ரமா வா. கோவில் மணிய நீ அடிச்சா சத்தம் வரும். ஆனா எங்க மணி ஒன்னு அடிச்சா ரத்தம் வரும். பேசாம வந்துரு. இந்த ஸ்ட்ரைக் எதுக்குன்னா நம்ம காலேஜ்ல வேலை பாக்குற மேக்ஸ் லெக்சரர் கோபால் அவர் உடனே வேலையை ராஜினாமா பண்ணும். ஏன்? தான் கிளாஸ்ல படிக்கிறவங்களை அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. இஷ்டா இருக்கவங்க போட்டும் கஷ்டப்படுறவங்க போவானா? இது எப்படி இருக்கு? மாயின் சொல்றது கரெக்ட். அவர்கிட்ட டியூஷன் வச்சுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே யாரையும் டியூஷனுக்கு வர சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ரொம்ப அநியாயம் பண்றடி. இவன் அடக்கணும். ரோட்ல வரவே ஒரு தட்டுதாயா? எம்எல்ஏ டிரைவர் சொல்லி அடிச்சுட்டாயா? எனக்கு மரியாதை இல்லாம பரவாயில்ல, உங்களுக்கு மரியாதை இல்லாம போச்சையா? யார் அவன்? நான் தான் அடிச்சேன். எதுக்குடா அவனை அடிச்சேன்? என்னமாச்சு? என் மகளுக்கு அடிபட்டிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கார் டிரைவர் நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட போயிட்டான். கொஞ்சம் வண்டி எடுக்கணும், அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீயும் டிரைவரும் நானும் டிரைவரு. டிரைவர் எங்கேயாச்சும் நிம்மதியா சாப்பிட போறாங்களா? போற ஊர யாராவது தடுத்து இருக்க முடியாதியா? சாப்பிட முடியாம மனுஷனே. போதுமா?
நான் அடிச்சது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. ஐயா போய் சொல்றாயா, நான் வண்டியை ஓரமா தாயா நிறுத்திருந்தேன். ரமா அப்பா, இவன் சம்பள பாக்கியம் கொடுத்து கணக்கு தீத்துரு. சரிப்பா. ஐயா நான் பிள்ளை குடிக்காரையா? ஐயா இப்படிப்பட்ட நல்லவருக்கு பிறந்த பொண்ணா நீ? முடிவெட்ட வந்தீங்களா? ஆமா. ஏ சிவா, இவருக்கு முடிவெட்டதுக்கு எவ்வளவு பணம் வாங்குற? 20 ரூபா. ரொம்ப அதிகமா இருக்கு. முடிய வெட்டுறதுக்கு இல்ல தேடுறதுக்கு. மணி வந்துட்டானுங்கடா. ஏன்டா இவ்வளவு நேரம் மாடா? உங்களாலதான் லேட். அதான் என்னடா மணி எதுக்கு வர சொன்ன? நம்ம காலேஜ் எலெக்ஷன் வருது இல்ல, அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ இப்பவே காலேஜ் சேர்மன் தானடா. என்னதான் இருந்தாலும் போஸ்டிங் ஒண்ணு இருந்தாதான்டா அதுக்கு ஒரு வெயிட். உன்னை யாரா ஏத்து நிக்க போறாங்க? டேய் வண்டி ஆஃப் பண்ணடா. ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் ஆகாது இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஓட்ட வண்டி? என்னடா இது, படிக்க தெரியல? படிச்சு பாரு. நம் கல்லூரியில் நடக்கவிருக்கும் தேர்தலில் மாயன் என்கிற நான் நிற்கப் போவதாக முடிவு செய்துள்ளேன். அனைவரையும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் மாயனுக்காக வேலை செய்யணும், புரியுதா? எலெக்ஷன்ல மணிதான் நிப்போம். போய் சொல்லு. முதல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லணும். இதுக்கு நான் யால அடிச்ச? அது அடி வாங்கினவன கேளு. எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். நின்னுக்கோ. ஆனா சேர்மன் சீட்ல நான் உட்காந்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? என்னையா கலாட்டா? கிளாஸுக்கு போங்க, போங்க, கிளாஸுக்கு போங்க, போங்க. காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். அகிம்சாவாதியா இருந்தாலும் சப்பாத்தியை சுட்டுதான் சார் சாப்பிடணும். பய மூடு. இப்ப நீங்க கிளாஸுக்கு போலீங்கன்னா போலீஸ கூப்பிடுவேன். சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நம்ம காலேஜ்ல நடக்க போற எலெக்ஷன்ல நான் சேர்மன் போஸ்டுக்கு நிக்க போறேன் சார். முதன் முதலா நம்ம காலேஜ்ல ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஆகணும். என்னடா ரமா எலெக்ஷன்ல நிக்கிறேங்கிறா? தேவியும் ரேவதியும் வேற, ரமா பக்கம் இருக்காங்க. என்னங்கடா உங்க ரெண்டு பேரோட ஆளுங்க ரமா கூட இருக்கிறதுனால மணிக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ரமாக்கு சப்போர்ட் பண்றதான்னு யோசிக்கிறீங்களா? லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா? முடிவ நீங்க தான் எடுக்கணும். டேய் லவ்ங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரி, ஒழுங்கா பாத்துக்கலன்னா காக்கா வடையை தூக்கிட்டு போயிடும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அந்த ஆயாவ மாதிரி, ஆயா எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். அப்ப அப்ப வரும். ஏய் நமக்குள்ள என்னட சந்தேகம்? எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ரமா எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போமா? நம்ம எல்லாரும் நல்லா வர்க் பண்ணா நான் ஜெயிக்க முடியும். என்னால வர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் படிக்கணும், காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றபடி செஞ்சா நீ தான் ஃபர்ஸ்ட். எப்படி? காலையில 4 மணிக்கு எழுந்துக்கோ, 5 மணிக்குள்ள ரெடி ஆயிடு, காஃபியை குடி, 5:30 முதல் பஸ் புடி, 6:30 காலேஜுக்கு வந்துரு. அப்ப நீதான் காலேஜ் ஃபர்ஸ்ட். ஏய் தேவி, நம்ம எப்படியாவது ரமா ஜெயிக்க வைக்கணும். ஆனா மாயனையும் மணியையும் என்ன பண்றது? மாயனை சரி கட்ட நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி? என்ன ரமா, என்கிட்ட பேசணும் சொன்னியாமே, என்ன விஷயம்? நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. நீ நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறியா? முயற்சி பண்ணா நடக்கும். முயற்சி பண்ணா நடக்கும்ன்றது உண்மைதான். அதுக்காக பாம்பு நடக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்றேன். 500? 700? பணத்தை பத்திருவேன் நாளை காலையில. ஆனா நான் பணம் வாங்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். ஏ ரமா, நாளைக்கு நீ பெரிய அரசியல்வாதி ஆயிடுவடி. மணிய தயா கிட்ட பேசுறேன். உன்னோட எதிரி மாயன் என் பக்கம் வந்தாச்சு. இப்பவே நான் வின் பண்ண மாதிரிதான். பேசாம எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கோ. அசிங்கமா என்கிட்ட தோக்காத. குறைக்கிற நாய் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அதால ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்ய முடியாது. நீ குறைச்சா நான் கடிப்பேன். எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பிரிண்ட் போட்டு வாங்க. ஓகே சார், நாளைக்கு ஈவினிங் குள்ள கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். ஓகே 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 சார். வேதுக்கு ஓகே சொல்லிட்டு போறான். வாங்கடா, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அது ஒண்ணு இல்லடா, இந்த எலெக்ஷன் போஸ்டர்ஸ்க்காக போட்டோ எடுத்தேன். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன விஷயம்? நீ எலெக்ஷன்ல நிக்கணுமா? ரமாவுக்காக விட்டு கொடுத்துருவோமே.
என்னடாச்சு உங்களுக்கு? எலெக்ஷன்ல நீ நிக்காத. ரமா என்கிட்ட பேச சொன்னால? சத்தியமா இல்ல. அப்ப உண்மையான காரணத்தை சொல்லுங்க. நான் ஜேவிய லவ் பண்றேன், அவ ரமாக்கு சப்போர்ட் பண்றா. லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு வரும்போது லவ் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டீங்க? அப்படி இல்லடா. பின்ன அப்படி நீ எங்களுக்காக விட்டு கொடுக்க கூடாதா? நானே நின்னு ஜெயிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்ல. உங்க ரெண்டு பேரும் லவ் சக்சஸ் ஆகட்டும். போங்க மணி. டேய் போங்கடா. என்ன பாக்குற முட்டாள்? அவங்களுக்கு லவ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்ல. டேய் ஒரு காதல் பிரிஞ்சதுன்னா அதுல சாவறது காதல் தான்டா. ஆனா செத்த பிறகு பிரியுது பார், அதுதான் நட்பு. நட்பை சேர்த்து வைக்க யாரும் தேவையில்ல, ஆனா ஒரு காதலை சேர்த்து வைக்கணும்னா நண்பன் தேவைடா. என்ன தம்பி தனியா பேசிக்கிட்டு இருக்கியா? பைத்தியம் முடிச்சிருச்சு. நான் பைத்தியம் பைத்தியம் ஒருத்தரும் எலக்ட்ரிசிட்டி கைய புடிச்சிட்டு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், அந்த மணியை தோக்கடிக்கணும், அதுக்கு நீ என் கூட வைக்கணும்னு சொல்லி என் கையை எடுத்து அவ நெஞ்சில வச்சுக்கிட்டா. அப்புறம் இன்னும் நீ அதிகமாயிடுச்சு. டக்குன்னு அவ கையை புடிச்சிட்டேன். என் கை அவ நெஞ்சில, அவ கைய சுக்காவனு சொல்லாமா? ஒரு சுக்காவனு போட மாயா. அவ கைய ஏன் நெஞ்சில வச்சுக்கிட்டேன். என்னோட ஒரு கை அவட்ட லாக் அடிச்சு, அவளோட ஒரு கை என்கிட்ட லாக் அடிச்சு, அப்ப மீதி எத்தனை கை இருக்கு? ரெண்டு. கரெக்ட். சும்மா இருக்க கை சும்மா இருக்குமா? என் கையை கொண்டு போய் உதட்டுல வச்ச, என் கைய அவ கழுத்தை தொட்டுருச்சு. ரெண்டு பேருக்கு இப்ப ஃபுல்லா கோபப்பட்டவன் கை வேலை செய்து, நான் கோபப்பட்ட என் மூளை வேலை செய்யும். மணி வேணா, மணி 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 மணி. எதுக்குடா தனியா தண்ணி அடிக்க போன? எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. டேய் அவன் கோவமே தயா பாஷா மேலடா. உண்மையா மணி? டேய் மணியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஜமா ஒரு நிமிஷம். மணி மேல எந்த தப்பும் இல்ல, மணி ரொம்ப நல்லவன். அன்னைக்கு கோபால் மாஸ்டர் என்ன டியூஷனுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. நான் அங்க போனேன், மாஸ்டர் என்கிட்ட தப்ப நடக்க முயற்சி பண்ணாரு. நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நான் மணிக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னேன். மணி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான்
கோபால் மாஸ்டரை ராஜினாமா பண்ண வச்சது. என்னாச்சு ஐயா? நம்ம தெரு சோத்துல உங்க பொண்ண பத்தி தப்பா எழுதிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்பா. யார் பா? மணிவண்ணன். அவன் வீடு தெரியுமா? தெரியும்பா. அவன வெளியே வர சொல்லுங்க. மணி, என்னங்க ஆச்சு? நான் எழுதலப்பா. என் மகன் கோவக்காரங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டான். எனக்கு உங்க பையனை பத்தி தெரியும். ஆனா என் பொண்ணு நீதான் பண்ணிருக்கேன்னு சொல்றாளே. சத்தியமா நான் பண்ணல சார். இவங்க பொண்ண பத்தி தப்பா எழுதணும்னு 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டா நிப்பாட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. இவங்கதான் உங்க பொண்ண பத்தி தப்பா எழுதணும்னு சொல்லுங்க. உனக்கு எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு பரப்பி விட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எங்களுக்காக எலெக்ஷன்ல நிக்காம வாபஸ் வாங்கிக்காமே எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு. ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், உண்மையான ஃப்ரெண்ட்னு இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறவன் தான்டா உண்மையான ஃப்ரெண்ட். நாமளும் அப்படித்தான்டா இருக்கணும். டேய், நான் செத்துட்டேன், நீங்க தாண்டா, நீங்க தாண்டா என்ன தூக்கி போடணும். அன்னைக்குதான் என் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரியும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மச்ச மாதிரி சாகர வரைக்கும் போவாது. லவ்ங்கிறது கேன்சர் மாதிரி சாகடிக்காம போவாது. டேய், அப்பப்ப வரும். இத கொண்டாடலாம்டா. பீல் டிப்மா. டேய், தண்ணி அடிச்சா சந்திர அழுவான்டா. வேறத சொல்லுங்கடா. அப்போ நாளைக்கு எல்லாரும் பாபி இந்தி படம் போலாமா? என்ன டேய், இந்தி படத்துக்கு போலாம்ங்கற? நல்ல படம்டா, பாட்டு சூப்பரா இருக்கும். மணி, போலாம்டா. ரொம்ப கெஞ்சறியே, எதுக்குன்னு சொல்லு. சொல்றேன்டா மணி, போலாம்டா. ஏய், நானும் பாஷாவும் போயிட்டு டிக்கெட் எடுத்து வந்துடுறோம். சரி. ஏய், இரு, 20 ரூபா இருக்கு. நம்ம எவனுக்குமே ஹிந்தி தெரியாது, எதுக்கு ஹிந்தி படத்தை பார்க்க வந்தோம்? ஏய், அவங்க ஆளுங்க படம் பார்க்க வராங்க, அதுக்கு தானே நாம வந்திருக்கோம். டேய், இருந்தாலும் புரியாத படத்தை எப்படிடா பாக்குறது? டேய், அவங்கக்கே படம் பார்க்கலாம்டா. ஆரம்பிச்சிட்டான்டா. டிக்கெட் எடுத்தாச்சு. நீங்க உள்ள போங்க, நான் வர. நான் மணி கிட்ட தனியா பேசணும். மணி, இவ்வளவு நாள நான் உன்ன புரிஞ்சுக்கல. நல்ல முடிவுகள் அனுபவத்தால வருது, ஆனா அனுபவங்கிறது தப்பான முடிவுல இருந்துதான் வருது. ஐ அம் சாரி மணி. இனிமே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ். பழசெல்லாம் யோசிச்ச மணி, நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து கேட்டா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லடா. நீ ரமாவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்ன. ஏண்டா அப்படி கேட்ட? பின்ன ரெண்டு பேருக்குமே ஆகாது, அவங்க கல்யாணம் பிக்ஸ் ஆனாலும் அப்படி கேட்டேன். முன்னாடியே நிறைய சண்டை போட்டதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே அன்பு மழை தான். டேய், இவன் போன்ல எல்லாம் இளையராஜா பாட்டு தான். சொல்லுமா. இன்னும் வரல. சரி சரி, நான் கூப்பிடுறேன். ஒய்ஃப் தான் ஒரு நாளைக்கு 3 தடவை கூப்பிட்டுறான். நம்மலாம் இந்த செல்போன் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்பெல்லாம் பசங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லை, செல்போன் இருக்கணும். எல்லா வேலையும் ஒரு வாரம் கழிச்சு வச்சுப்போம்.
ரேவதி சரி உங்களை ரமான் கூப்பிடலாம்ல? ஏ மந்திரி நீங்க உங்களை போய் என்னடி நீங்க நான் உங்க ராம தாண்டினா? ஏய் மேடம் எப்படி இருக்கீங்க? யாரும் ஒரு போன் கூட பண்றது இல்ல. உங்களுக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறி போயிடும். ஆனா எல்லாம் மனசுல இருக்கு. ரமா ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டியா? இது பாளையங்கோட்டை ஜெயிலர் கிட்ட கொடுக்க வேண்டியது. இது கலெக்டர் கிட்ட. நீங்க தயாவை ஜெயில இருந்து வெளிய கூட்டிட்டு வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நான் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிருக்கேன். நீ தேவியை பார்த்தேன்னு எனக்கு கால் பண்ணு. சரிங்க. 25 வருடங்களாக கோமாவில் இருந்த தேவி குணமடைந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் அவங்க படிச்ச காலேஜில் தான் இருக்கேன். தேவியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த கல்லூரி முதல்வர் கிட்ட பேச போறேன். வணக்கம் சார். வணக்கம். தேவி படிச்ச பீரியட் 1985. அப்ப நான் லெக்சரரா தான் இருந்தேன். தேவி ரொம்ப நல்ல பொண்ணு. தேவிக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. தேவியை பத்தி தயா இந்த புக்ல எழுதியிருக்கான். தேவிக்கு தயா என்ன உருது? தயாவுக்கு தேவி ஒரு தேவதை. தேவதையா பார்த்ததில்லை எப்படி விழுந்து விட்டேன் அவளின் அழகை சொல்ல வார்த்தை இல்லை அவளின் அழகை சொல்ல வார்த்தை இல்லை விழி பார்வை உயிரையும் ஈர்க்கும் மற்ற விழி பார்வை உயிர் மீட்டு கொடுக்கும் புன்னகை போதும் வாழ்வும் சுகமாகும் இன்னும் அவள் சிரித்தால் கொலுசின் ஒலியேங்கும் அவள் சுவாசம் பட்ட இடமும் மோட்சம் என்று ஆகும் பத்திரமா சாயங்காலம் கொஞ்சம் லேட்டா வரும். இந்தாங்க. எவ்வளவு பாச்சு? 12 ரூபாய்ச்சுங்க. மாமா பள்ளிக்கூடத்து கிளம்பியாச்சா? ஆமா. டேய் மாமனை நம்ம வண்டியில கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன மாமா நீங்க வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம். மாச சம்பளத்தை நானே கொண்டு வந்து வீட்டுல கொடுக்க சொல்றேன். எங்க அண்ணன் பெரியசாமிக்கு சம்மந்தியாக போறீங்க. அசிங்கம்மா வேலைக்கு எல்லாம் போயிட்டு ஏத்த நீங்களோ சொல்லக்கூடாதா? சரி நான் போயிட்டு வந்துடுறேன். கண்ணு மெட்ராஸ் போயிட்டு வந்தல்ல உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் போட்டுட்டு வா. போ கண்ணு போ போடி. பயந்துட்டியா? போடின்னு ஆசையா தான் சொன்னேன். மர்மம் உனக்கு காப்பி தண்ணி கிடையாதா? டேய் உன்னை எத்தனை தடவை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன அண்ணன் கேக்குறாருல்ல வாயத்தந்து வார்த்தை கொட்டு அண்ணன் அள்ளிப்பாரு. துணி கொடுக்க ஆள் இல்ல நான் தானே கொண்டு வரணும். போ சும்மா அனுப்பா இல்ல ஏதாவது கொடுத்து அனுப்புவா. போ 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 சின்ன கருப்பு கோவத்துக்கு மாதிரி போயிடு. அல்ல கையே தனியா அந்த பக்கம் வருவல்ல அப்ப வச்சுக்கிறேன். பாண்டியன் தேவிக்கு சொந்தம்
அவனோட குடும்பம் சொல்றதுதான் இந்த ஊரே கேக்கும். மூணு பேரை போட்டேன். அது ஒரே சீவுல கிடா வெட்டி வந்து வச்சுலாமா? நடத்து நடத்து. ஆட்டை பலி கொடுக்கற மாதிரி ஆளுங்களையும் பலி கொடுக்கறது தான் இவங்களோட வழக்கம். இந்த பாண்டியங்கிட்ட இருந்து என் தேவி நான் எப்படி பிடிக்க போறேன்? பொண்ணுங்களை குளிக்க சொல்லி ரசிப்பாரு, நம்மளை குளிக்க சொல்றாரு. ஆமா ஆமா, பாண்டிய என் தேவி மேல ஆசைப்பட்டான், அந்த குடும்பமும் ஆசைப்பட்டது. ஊரே அந்த குடும்பத்தை கண்டு பயப்படும் போது தேவியோட குடும்பம் எம்மாத்திரம். தேவி, உன்ன நினைச்சது கவிதை. நான் சொல்றத செய்வியா? நிச்சயமா. அத கிழிச்சிரு. தேவி, நேத்து நைட்டு உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு வந்தது. உனக்கு எல்லாமே கனவுல தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல, நான் பஸ்லயே போறேன். அப்ப நானும் பஸ்லயே வரேன். முன்னாடி போ, முன்னாடி போ. ஏ பாட்டா மாத்தி, லவ் பாட்டா போட. முன்னாடி அவனு திரும்பி பார்க்காத போலா. ரைட். வணக்கம். வாங்க வாங்க. நீங்கெல்லாம் என் வீட்டு விசேஷத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க போலாம். அண்ணே, அண்ணே அங்க இருக்காங்கண்ணே. நான் என்ன குருடனா? உன்னையார பாக்க சொன்னது சாப்பிட்டு வந்துடுண. பார்த்தாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. அழைக்க நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. தம்பி, சாப்பிட எங்க போறாங்க? கல்யாணம் தான். வா, சாப்பிட போலாம். இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறேன். நீ என் கூட சாப்பிட சங்கடப்பட்டேன்னா நான் இந்த இடத்தையே அசிங்கப்படுத்திடுவேன். அண்ணே, ஒரு சின்ன ஆசை. என்னடா? அன்னைக்கு கறி ஊட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். கறியே காணமேடா. என்னது, கறியே காணுமா? அண்ணன் கறிய படம் எலும்பு மட்டும் போட்டுறீங்க, இழிச்சவாயா போய் செய்யும்ல? என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு. இல்ல அண்ணனுக்கு எலும்பு முட்டி எலும்ப பேத்துருவேன், போடா. கரெக்டான சந்தர்ப்பம், மிஸ் பண்ணாம கூட. தேவி, இவன் உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். குடுறா. அழியவே கூடாது. எங்க சாமி பச்சை குத்தணும்? இங்க காதலா சாமி? உள்ள பேர் சொல்லு சாமி. தேவி. தேவியா சாமி? என்னடி வழக்கமா உன் பையன் தானே வருவா, அவ எங்க காணோம்? மனசே சரியில்லம்மா. நேற்று சாயங்காலம் வெளியில போனவன், காலையில தான் வந்தான். எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டேன். உசுரோட வந்தனின்னு சந்தோஷப்படு, இல்லனா போனா மாத்தா வந்திருப்பேன்னு படுத்துட்டோமா. ஒரே காய்ச்சல் வர அடிக்குது, அடிக்கடி அழுதுகிட்டே இருக்காமா. நீ போய் பாத்துட்டு வா.
என்ன தயா செத்துட்டானான்னு பார்க்க வந்தியா? இன்னும் சாகல. மணி சும்மா சும்மா பார்த்துட்டு போக கூடாது. நீ காதலிக்கிறான்னு அவன்கிட்ட சொல்லணும். மணி தயாவை முதல்ல தேவி பார்க்கட்டும். நான் எதை எழுதினாலும் கிளிப்பன்னு சொன்னியே, இதை உன்னால என்ன பண்ண முடியும்? எங்கே எங்கே காதல் எங்கே எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். எங்கே எங்கே காதல் எங்கே எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். தேடியதே முகில் தேடியதே அதன் வானம் எங்கே? வார்த்தையிலே உயிர் வாங்கி செல்லும் என் கவிதை எங்கே? கண்ணில் வாழும் முந்தன் நினைவும் எங்கே? காயம் செய்த கண்கள் எங்கே? மாயம் செய்த காதல் எங்கே? நின்றேன் எங்கே நீயும் எங்கே? எங்கே எங்கே காதல் எங்கே எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். காதலே உன்னிடம் காதலை தந்தது உயிராக சம்மதம் சொல்லிடும் வார்த்தையில் தானடி ஜீவனாக எங்கே எங்கே காதல் எங்கே எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். தேடியதே முகில் தேடியதே அதன் மானம் எங்கே? வார்த்தையிலே உயிர் வாங்கி செல்லும் என் கவிதை எங்கே? கண்ணில் வாழும் அந்த நினைவும் எங்கே? காயம் செய்த கண்கள் எங்கே? மாயம் செய்த காதல் எங்கே? நின்றேன் இங்கே காதல் எங்கே எந்த ஜீவன் எங்கே? போதும் போதும் உன் மௌனம் போதும். என்ன மாமா ஒத்தையும் வீட்டுல போல இருக்கு? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து புதுசா டேப் ரிகார்டர் வந்திருக்கு, வாங்கிக்க வாங்கிக்க. எல்லா வேலையும் நானே செய்யணுமாக்க. நல்லா சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, வாங்க கூட தூக்க தூக்கியா மீச மட்டும் பெருசா வச்சிருக்க. உன் கையால மாமனுக்கு தண்ணி எடுத்துட்டு வா.
எவன் தொட்டாலும் இதான். மனுஷரே, ஊலையில நாம வளர்கை வளர்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கையை வெட்டிட்டானே. டேய், இவன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகடா. தேவி, இங்க மொட்டைத்தனத்தை பார்க்காத, உன் மேல வச்சிருக்க ஆசைய பாரு. என்ன அக்கிரமம்? அவளோட மாமா ஒரு மனுஷனே இல்லடா. காய்கறி வெட்டுற மாதிரி கைய வெட்டிருக்கான். தேவி லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவன் ஒன்னையும் சும்மா விட மாட்டான். தயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது சொன்னாளா? நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என் லவ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. ஓப்பனா கேட்டு. நீ ஓப்பனா சொல்லிடு. தயா, தேவி உங்ககிட்ட பேசணுமா? தயாவியும் நாங்க தேவிகிட்ட பேசதான் கூட்டு வந்தோம். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு தேவி. நான் உன்ன லவ் பண்ணல, இத முடிவா சொல்றேன். வட்டத்துக்கு இது முடிவு? நான் உன்னை சுத்திக்கிட்டே இருப்பேன். பைத்திய மாதிரி பேசாத. பைத்தியம் இல்ல, உன் மேல வச்சிருக்கிற காதல் வீணா கனவு காணாத. நீ என்ன காதலிச்சா அது நிஜமாயிடும். நீ யாருக்கோ பயந்து உன் காதல மூடி மறைக்கிற. இல்ல, நான் யாரையும் காதலிக்கல, காதலிக்கவும் மாட்டேன். அதான் ஏன் சொல்லு. பாண்டியனோட குடும்பத்தை பத்தி தெரியும்ல? தெரியும். பாண்டியன் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அவர் குடும்பத்து ஆசையும் அதுதான். என் தலைவிதி பாண்டியனோட வாழறது. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? பாண்டியன் உன்ன ஏதாவது பண்ணிடுவாரு. நீ நல்லா இருக்கணும். என்ன 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 மறந்துரு. டேய், என்னடா சொன்னா? அவ பாண்டிய குடும்பத்துக்கு பயப்படுறாடா. ஆனா நான் பயப்படல. எனக்கு டிவி வேணும்டா. என்ன பணம் ஏதாவது வேணுமா? இல்ல, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லு. தனியா பேசணும். இங்கே சொல்லுடா. சொல்லு. நான் தேவிய காதலிக்கிறேன். உனக்கு இப்ப மறு ஜென்மம் கொடுத்த மாதிரி ஒழுங்கா ரெண்டு நாளுக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ ஓடி போயிடணும். வெளியில போங்க. முதல்ல பாவுண்டிதையா எப்படி அடிச்சிருக்காங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ்ல இருக்கிறதும் பாண்டியனோட ஆளுங்க தான். அந்த பாண்டியனை உள்ள தூக்கி போட சொல்லி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும்டா. பண்ணுவோமா? மணி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்களை எழுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மள தான் காலேஜ் விட்டு தூக்குவானுங்க. தெரியாம தொட்டதுக்கு என் கை போச்சு. அந்த பையன் உங்க மனசோட பாத்துருக்காமா? உசுர எடுத்துருவாடுங்க. தயா, உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், என் பொண்ண மறந்துடு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேவி, மறக்க முடியாது. தயாவை தேவி கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை தேவி கிட்டையும் பேசணும். ஆனா தேவி அதுக்கு எந்த முடிவும் சொல்லல. டேய், சரக்கெடுக்க போயிட்டு வந்துடுறேன். கல்லாவில கல்லால கை வச்சிடாத. சில்லறை எடுக்கிறதுக்கு ஒன்றும் சில்லறை இல்ல. தரதல, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது?
பழனி. என்ன தேவி வேணும்? சாயங்காலம் தயாவ ஆத்தங்கரைக்கு வர சொல்றியா? சேர்ந்து சாவோம். நான் தாண்டா நீங்க மீட் பண்ற இவங்க கிட்ட சொன்னேன். தேவியோட மாமா இங்க வந்தா உனக்கு பிரச்சனை வரும், அதுக்காக தாண்டா நாங்க வந்தோம். என்னடா முடிவு பண்ணீங்க? இங்க கல்யாணம் நம்ம காலேஜ்ல நடக்கணும், எனக்கு கல்யாணம். போடா, உனக்கு வர வர கிண்டல் ஜாஸ்தியா போச்சு. மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துரு. மீன் குழம்பு செஞ்சு வைக்கிறேன்டா, சங்கரா மீன். திருட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியாடி, அவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பாக்குறேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு என் தயவுதான் பிடிச்சிருக்க. காலி கட்டிட்ட சாத்து முகூர்த்தம் தாண்டி அவளை விட்டா. உன்னையும் தேவியும் காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. Ah!
இதில் எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு கூட்டிட்டு வந்துறோம் சார். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிடா இருக்க? என்னடா பெரிய கேரியரோட? எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டா. ஏன்டா ஒரு போன் கூட பண்ண மாட்டியடா? எங்கடா மூணு ஆம்பளை பசங்க, ஒருத்தன் கூட படிக்க மாட்டேன்றான். எல்லாரும் எடுத்து பேசுறானுங்க. நாலு மளிகை கடை திறன்ட்டேன், அதுக்கே கரெக்டா இருக்கு. நீங்களாச்சும் வெயிட் பண்ணிக்கிறீங்களாடா? தயா ஜெயில இருக்கிறதுனால யாருமே மீட் பண்ணிக்கிறது இல்ல. உட்காரலாம். நீங்கள பாத்திருந்தா உனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இல்லடா, என்னோட ஆயுள் தண்டனைய நான் தான் அனுபவிச்சாகணும். என்ன நீங்க பார்த்தா அந்த தண்டனையோட வேதனை உங்களையும் பாதிக்கும். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் உங்க யாரையுமே நான் பார்க்காம இருந்தேன்டா. ஹலோ, ரமா, தேவி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கான். தயா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கான். ரெண்டு பேரும் போன்ல பேச வைப்போமா? தயா கிட்ட பேசுறியா? இல்லடா, முதல்ல தேவி நான் நேர்ல பாக்கணும். வேண்டாம், முதல்ல அவரை நேர்ல பாக்கணும். தயா, இன்னைக்கு நீ தேவிய நம்ம படிச்ச காலேஜ்ல தான் மீட் பண்ண போற. காலேஜ்லயா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? என்னடா சொல்றீங்க? நீ தேவியும் எங்ககிட்ட என்ன சொன்னீங்க? இங்க கல்யாணம் நம்ம காலேஜ்ல நடக்கணும். அத நீங்க நடக்கணும். அதா இல்லேன்னு ஆயிடுச்சு. அது எப்படி இல்லைன்னு ஆகும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணத திரும்பவும் பண்ணிருக்கோம்.
நான் நினைச்சு கூட பார்க்கலடா. நினைக்கிறது எல்லாம் நடந்துட்டா லைஃபே வேஸ்ட். நினைக்காம நடந்தா லைஃபே ஒரு டேஸ்ட், லைஃபே ஒரு சீக்ரெட். அப்பப்ப வரும். டேய் கலெக்டர் பேசுறா, டேய் பேசுறா போடா, டேய் மேக்கப் போடா, டேய் டேய் போடுறல்ல. தேங்க்யூ சார், அவர் இன்னும் யூஸ் ஆதான் இருக்கு.